கம்பராமாயணம் பாடல் பாலகாண்டம் பாடல் 11. நடையின் நின்றுயர் நாயகன் தோற்றத்தின் இடை நிகழ்ந்த இராமாவதாரப்பேர் தொடை நிரம்பிய தோமரு மாக்கதை சடையன் வெண்ணெய் நல்லோர் வயின் தந்ததே. நடையின் நின்று நல்லொழுக்கத்தில் நின்று உயர்ந்த நாயகன் திருமாலின் தோற்றத்தின் இடை நிகழ்ந்த அவதாரங்களுக்கு இடையே ஒன்றாக நிகழ்ந்த இராமாவதார பேர் இராமாவதாரத்தை குறித்தும் புகழ்மிக்கதுமான தொடை நிரம்பிய தோமருமாக்கதை செய்யுள்கள் நிறைந்த குற்றமற்ற சிறந்த இந்த காப்பியம் சடையன் வள்ளல் சடையப்பரது வெண்ணெய் நல்லூர் வயின் திருவெண்ணெய் நல்லூரில் தந்தது இயற்றப்பட்டது. இராமாவதாரம் என்ற பெயரில் பாடப்பட்ட இக்காப்பியம் தோன்றிய களம் சடையப்பரின் திருவெண்ணை நல்லூராகும் என்பது செய்யுளின் செய்தி. நடையின் நின்றுயர் நாயகனாவான் இறைவனாகிய திருமால் தன் இயல்பில் வைகுண்டத்தில் எழுந்தருளியிருக்குங்கால் குணங்குறி கடந்தவனாகிய பிரான் அவதாரம் எடுத்து இறங்கி வரும்போது சாத்வீக குணமுடையவனாகிறான். இதனை உணர்த்துவது நடையில் நின்றுயர் நாயகன் தோற்றம் என்ற தொடர். ராமன் என்ற பெயர் கொண்ட அவதாரங்கள் 3. பரசுராமன் பலராமன் ஆகியோருக்கு இடையே நிகழ்ந்த அவதாரம் தசரத ராமாவதாரம். தம்மை ஆதரித்த வள்ளலாகிய சடையப்பரை 394 8264 10327 பாடல்களிலும் கம்பர் குறிப்பிடுகிறார். பாலகாண்டம் ஆற்றுப்படலம். பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கிந்த காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் என 6 காண்டங்களாக கம்பர் ராமகாதையை பாடியிருக்கிறார். அவற்றுள் முதலாம் பிரிவாகிய பாலகாண்டத்துள் பெரும்பாலும் இராமபிரானது பாலப்பருவத்து நிகழ்ச்சியில் கூறப்படும். பெருங்காப்பியங்களில் காண்டம் என்பது ஒரு பகுதியாக அமையும். பெருங்காப்பிய இலக்கணப்படி 6 நாடு நகரம் முதலியன வருணிக்கப்படுதல் இன்றியமையாதது. பாலகாண்டம் கம்பராமாயணம் பாலகாண்டம் 12 பாடல். ஆசு அலம்புரி ஐம்பொருள் வாழியும் காசு அலம்பு முளையவர் கண்ணெனும் பூசல் அம்பும் நெறியின் புறம்சலா கோசலம் புனை ஆற்று அணி கூறுவாம். ஆசு அலம்புரி குற்றத்தை மிகுதியாக செய்கின்ற ஐம்பொறி வாளியும் 5 பொறிகளாகிய அம்புகளும் காசு அலம்பு முளையவர் மணியாரங்கள் ஒழிக்கின்ற மார்பகங்களை உடைய பெண்களின் கண்ணெனும் பூசலம்பும் கண்களாகிய போர்த்தொழில் வல்ல அம்புகளும் நெறியின் புறம் செலா கோசலம் ஒழுக்க நெறிக்கு அப்பால் செல்லாத கோசல நாட்டை புனை ஆற்று அணி கூறுவாம். அழகு செய்கின்ற சரையு ஆற்றின் அழகினை கூறுவோம். ஐம்பொறிகளும் மாதர்கண்களும் பொதுவாக ஒழுக்க நெறிகளை மீறி நடக்க தூண்டுவன. கோசல நாட்டின் ஆட்சியிலே செம்மை இருப்பதால் ஐம்பொறி வாளியும் மாதரார் கண்களும் நெறியின் புறம் செல்லாதனவாயின நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே புறநானூறு 312 என்ற வாக்கு நாட்டவரின் செம்மைக்கு ஆட்சியே காரணம் என அறிவுறுத்துதல் காண்க. இலக்கு நோக்கி விரைந்து பாய்தலின் ஐம்பொறிகளை வாளி அம்பு என்றார். ஐம்பொறி வாளி கண் எனும் அம்பும் இலக்கு பிழையாது விரைந்து பாயும் இயல்பினது. இதுவும் உருவகமே. மக்களின் நல்லொழுக்கத்துக்கும் தீய ஒழுக்கத்துக்கும் அவர் வாழும் நிலத்தின் தன்மை காரணமாகும் என்பர். கோசலத்தின் நீர் நிலவளமே அந்நாட்டு மக்களின் ஒழுக்க மேம்பாட்டுக்கு காரணம் என்பது குறிப்பு. கம்பராமாயணம் பாலகாண்டம் 13 பாடல். நீர் அணிந்த கடவுள் நிறத்த வான் ஆறு அணிந்து சென்று ஆறுகளை மேய்ந்து அகில் சேறு அணிந்த முளை திருமங்கைதன் வீறு அணிந்தவன் மேனியன் மேண்டதே. நீர் அணிந்த திருநீற்றை திருமேனி முழுவதும் பூசிய கடவுள் சிவபிரானின் நிறத்த வெள்ளை நிறத்தை உடையவராகிய வான் மேகங்கள் 6 அணிந்து சென்று போகும் வழிகளை அழகு செய்து கொண்டு போய் ஆறுகளி கடல் நீரை மேய்ந்து குடித்து அகில் சேறு அணிந்த முளை திருமங்கைதன்
அகிர்குழம்பாக சேர்த்தினால் அழகு கொண்ட மார்பகத்தாளாகிய இலக்குமியால் ஏற்பட்ட வீறு அணிந்தவன் மேனியின் தனிச்சிறப்புடைய திருமாலின் கரிய நிறம் கொண்டு மீண்டது திரும்பின. கடலை நோக்கி சென்றபோது நீர் பூசிய சிவன் போல வெண்ணிறம் கொண்டு கடலின் நீர் கொண்டு திரும்பும் போது திருமகளால் சீர் பெறும் திருமால் போல கார் நிறம் கொண்டு மேகங்கள் இயங்கினவாம். கார்மேகத்தின் நிறத்துக்கு திருமால் நிறம் ஓமையாவதை ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து என்ற நாச்சியார் வாக்காலும் அறியலாம். ஓமையை பொறுத்து காண்க பேராசை நிறைந்த தம்மை பற்றி கடலை ஆர்கலி ஆர் நிறைந்த கலி ஒலி என்றார். வினைத்தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை வான் ஆகுபெயர். கம்பராமாயணம் பாலகாண்டம் 14 பாடல். பம்பி மேகம் பார்ந்தது பானுவால் நம்பன் மாதுளன் வெம்மையை நண்ணினான் அம்மின் ஆற்றதும் என்று அகன் குன்றின் மேல் எம்பர் வாரி எழுந்தது போன்றதே. மேகம் மேகங்கள் பம்பி பறந்து நெருங்கி இமயமலையில் படிந்த காட்சி நம்பன் மாதுளன் சிவபிரானின் மாமன் பானுவால் சூரியனால் வெம்மையை நண்ணினான் வெப்பத்தை அடைந்தான் அம்பின் ஆட்டுதும் என்று நாம் தண்ணீரால் குளிப்பாட்டுவோம் என்று அகன் குன்றின் மேல் பரந்த இமயமலையின் மேலே இம்பர்வாரி இவ்வுலகத்தில் உள்ள கடல் எழுந்தது போன்றது எழுந்ததைப் போல காணப்பட்டது. கடலுக்கு நதிபதி என்றொரு பெயர். ஆறுகளெல்லாம் கடலில் கலப்பதால் ஆறுகளின் கணவன் கடல் என்பது காவிய வழக்கு. ஆறுகள் மலையில் பரப்பியாகால் பட கடலுக்கு மலை மாமனாகிறது. மலை மாமனின் வெப்பத்தை ஆற்றுவிக்க மேகங்கொண்டு மழை பொழிகிறதாம் கடல். இப்படியும் விளக்கலாம். மலை மேல் மேகம் படிவது இயற்கை. மேகம் படிவதற்கு ஒரு காரணத்தை கவிஞர் குறித்து கற்பித்தலால் இது தற்குறிப்பேற்ற அணி. பம்பி நெருங்கி ஒலித்து என பொருள் கொள்ளலும் ஒன்று. பானு ஞாயிறு நம்பன் சிவபிரான் அம்பு நீர் வாரி இலக்கணையால் கடலை குறித்தது. கம்பராமாயணம் பாலகாண்டம் பாடல் 15. புள்ளி மால்வரை பொன்னெல் நோக்கி வான் வெள்ளி வீழிடை வீழ்த்தன தாரைகள் உள்ளி உள்ளெல்லாம் உவந்து ஏயம் அவ்வள்ளியோரின் வழங்கின மேகமே. புள்ளிமால்வரை பெருமை மிகுத்ததும் பெரியதுமான இமயமலை. பொன் எனல் நோக்கி பொன்மயமாய் இருப்பதைக் கருதி வான் விஷ்ணுலகத்தவர்கள் வெள்ளி வீழ் இடை வீழ்த்தன. வானத்துக்கும் மலைக்கும் இடையே வெள்ளி வீழ்களை வீழ்த்தியது போல உள்ளி எண்ணி பார்த்து உள்ள எல்லாம் தமிழத்துள்ள எல்லாவற்றையும் ஓந்து எய்யும் மனம் மகிழ்ந்து பிறர்க்கு வழங்கும் அவ்வள்ளியோரின் வள்ளல்களைப் போல மேகம் வழங்கின மேகங்கள் மழைத்தாரைகளைப் போல பொழிந்தன. இமயம் பொன்மயமானது அப்பொன்னை மேலுலகத்துக்கு ஈர்ந்தெடுக்க எண்ணினர் வானவர். பொன்னை பற்றி இழுக்க வெள்ளி விழுதுகளை ஏராளமாக வீழ்த்தி பொன்மலைக்கும் வானுக்கும் இடைவெளி இல்லாமல் விழுதுகளை வீழ்த்தினர். பொன் இமய மலைபோல் ஏராளமாக மழைத்தாரைகள் பொழிவது இயற்கை. அதற்கு ஒரு காரணத்தை தம் கற்பனை குறிப்பால் கவிஞர் காட்டும் இக்காட்சி தற்குறிப்பேற்ற அணியாகும். மேகம் ஏராளமாக பொழிதலுக்கு வள்ளல்கள் வழங்குதல் ஓமையாயிற்று. அவ்வள்ளியோர் உலகறிந்த புகழ் குறித்த சுட்டு அந்த ஆண்டவன்தான் காக்க வேண்டும் என்பதில் போல இரவலர் கேட்கும் முன் எதனை வழங்குவது என எண்ணுதல் இரவலர் மேலும் புறவலரை நாடாத வகை என்ன கொடுக்கலாம் என எண்ணுதல் என்று பலவாறு எண்ணுதலை உள்ளி என்ற சொல் குறித்தது. புள்ளி நன்மதிப்பு வெள்ளப்பெருக்கே.